ஜார்க்கண்ட் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள சி பி ராதாகிருஷ்ணன் கட்சி பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். மூத்த தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமித்து அண்மையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டார். ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஒருவர் அரசியல் சார்ந்தோ அரசு அமைப்புகளிலோ பதவியில் இருக்கக்கூடாது என்பது விதி. ஆகவே சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு வந்த சி பி ராதாகிருஷ்ணன் மாநில தலைவர் அண்ணாமலையிடம் பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக கடிதத்தை அளித்தார். பிறகு செய்தியாளரிடம் பேசிய சி பி ராதாகிருஷ்ணன், பழங்குடியின மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பணியாற்ற வாய்ப்பு வழங்கியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தார். மிக அற்புதமான இளைய தலைமுறையிடத்தில் இந்த இயக்கத்தை ஒப்படைத்துவிட்டு விடைபெறுகின்ற தருணம் என்பது கடந்த காலங்களில் நாங்கள் உழைத்த உழைப்பிற்கு கிடைத்த மகத்தான பரிசாக இதை கருதுகிறோம். பிறகு தேவர் மண்டபத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1974 தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய சி பி ராதாகிருஷ்ணன் 1998-99 என்று இரண்டு முறை கோவை தொகுதியிலிருந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2004 முதல் 2007 ஆண்டு வரை தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தார். 2014 பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தேசிய கயிறு வாரிய தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். கட்சியில் தேசிய செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்த இவர் கேரள மாநில பாஜக பொறுப்பாளராகவும் இருந்துள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை நடத்திய சோதனையில் 400,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மற்றும் மங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநிலங்களில் 40 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கோவை உக்கடம் பகுதியில் கடந்த அக்டோபர் 23 நடந்த கார் குண்டுவெடிப்பில் ஜமேஷா முபின் என்பவர் உயிரிழந்தார். இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரள மாநிலங்களில் 40 மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. தமிழகத்தில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் 4 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினத்திலும், தென்காசி மாவட்டத்தில் அச்சன்புதூரிலும் சோதனை நடைபெற்றது. இதனிடையே திருநெல்வேலி மாவட்டத்தில் கரிக்காத்தோப்பு அன்வர்தீன் என்பவரது வீட்டிலும், ஏர்வாடி கட்டளை தெருவில் கமாலுதீன் என்பவரது வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் வங்கி பரிவர்த்தனை தொடர்பான முக்கிய ஆவணங்கள், சிம் கார்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. கோவையில் மட்டும் 14 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் இந்தியா நேபாள அணிகள் மோதும் சர்வதேச மகளிர் கால்பந்து போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடைபெறும் சர்வதேச மகளிர் கால்பந்து போட்டியில் தமிழ்நாடு வீராங்கனைகள் 4 பேரும் களமிறங்குகின்றனர். விளையாட்டு அரங்கிலிருந்து கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, சொல்லுங்க, இந்த விளையாட்டு குறிப்பா இன்று சென்னையில் நடக்கிறது, இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? மேலும் தமிழக வீராங்கனைகள் இதில் பங்கேற்கவிருக்கிறார்கள், அவர்கள் யார் யார், இது குறித்தான விவரங்கள்? சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச அளவிலான மகளிர் கால்பந்து போட்டி தொடங்கியிருக்கிறது. இந்த போட்டியில் இந்திய மகளிர் அணி நேபாள மகளிர் அணியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்கிறார்கள். நட்பு ரீதியிலான போட்டி, 2 போட்டிகள் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. மின்னொளியில் நடைபெறக்கூடிய போட்டிகளுடைய காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்க்கிறோம். இந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டனாக இந்துமதி செயல்படுகிறார். அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அது மட்டுமல்லாமல் 4 இந்திய வீராங்கனைகள், சரி, 4 தமிழக வீராங்கனைகள் இந்திய அணியில் இடம் பிடித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச அளவில் ஒரு மகளிர் கால்பந்து போட்டியானது சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் தொடங்கியிருப்பது ஒட்டுமொத்த மகளிர் கால்பந்து வீராங்கனைகள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இருப்பினும் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட ரசிகர்கள் அமர்ந்து பார்க்கலாம். ஆனால் 100 ரசிகர்களுக்கு கூட வரவில்லை என்பதுதான் மிக ஒரு சோகமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. 4 தமிழக வீராங்கனைகள் இந்த போட்டியில் களமிறங்கி விளையாடுகிறார்கள். 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிறது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டியாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் ரசிகர்கள் மத்தியில் இந்த போட்டியானது சென்று சேரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பார்வையாளர்களுக்கு அனுமதி இலவசம் என்றிருந்தாலும் ரசிகர்களுடைய வருகையானது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஸ்டேடியம் முழுவதுமே வந்து ரசிகர்கள் இல்லாமல் ஒரு எம்டி ஸ்டேடியமாகத்தான் தற்பொழுது காட்சி அளிக்கிறது.
இருப்பினும் சர்வதேச அளவிலான போட்டிகள் சென்னையில் அடுத்தடுத்து நடைபெறுகிறது. ஏடிபி டென்னிஸ் போட்டி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது மகளிருக்காக பிரத்யேகமாக கால்பந்து போட்டி நடைபெறுகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய காலங்களில் சர்வதேச அளவில் நிறைய தமிழக வீராங்கனைகள் உருவாகுவார்கள் என்பது இந்த போட்டி ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் என நம்பலாம். நன்றி சடையாண்டி. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு. விழுப்புரம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஆசிரம நிர்வாகியின் மனைவியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குண்டலபுலியூர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த அன்புஜோதி ஆசிரமத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கோட்டாட்சியர் டிஎஸ்பி உள்ளிட்டோர் ஆய்வு நடத்தினர். அப்போது மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களை அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததும் பாலியல் வன்கொடுமை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆசிரம நிர்வாகி அன்பு ஜூவின் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட 6 பேர் மீது 13 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் குரங்கு கடித்ததாக கூறி ஆசிரம நிர்வாகியும் அவரது மனைவியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் மரிய ஜூவின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் அவரை கைது செய்த காவல்துறையினர் ஆசிரமத்தில் அரங்கேற்றப்பட்ட கொடுமைகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆசிரம நிர்வாகி அன்பு ஜூபின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டால் அவரையும் கைது செய்ய காவல்துறையினர் முனைப்பு காட்டி வருகின்றனர். தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும் பிரசவங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 9 மாதங்களில் சிசேரியன் பிரசவங்களின் எண்ணிக்கை 3% குறைந்துள்ளன. சுகாதாரமற்ற நிலை, மருத்துவர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளின் மீதான மக்களின் நம்பிக்கை கடந்த காலங்களில் மிக சொற்ப அளவே இருந்து வந்தன. ஆனால் தேசிய சுகாதார திட்ட முன்னெடுப்பு வாயிலாக அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும் பிரசவங்களின் எண்ணிக்கையும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளன. தமிழ்நாட்டில் நடத்தப்படும் ஆய்வுகள் நெறிமுறைகள் காரணமாக சிசேரியன் பிரசவங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்தி 2019 ஆண்டில் அரசு மருத்துவமனையில் 36% இருந்த சிசேரியன் எண்ணிக்கை 2020 மற்றும் 2021 ஆண்டு 43% உயர்ந்தது. ஆனால் கடந்த 9 மாதங்களில் 40% குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஓராண்டுக்கு சராசரியாக 900,000 பிரசவங்கள் நடைபெறுகின்றன. இவற்றில் 60% பிரசவங்கள் அரசு மருத்துவமனையில் நடைபெறுகின்றன. அதில் 300,000 அதிகமானோருக்கு சுக பிரசவமாகவும் 2.5 லட்சத்திற்கும் குறைவானவர்களுக்கு சிசேரியன் மூலமும் குழந்தை பிறக்கின்றன. குறிப்பாக கடந்த 9 மாதங்களில் 424,071 பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளில் நடைபெற்றுள்ளன. அதில் 255,125 பேருக்கு சுகப்பிரசவம் மூலமும் 168,946 பேருக்கு சிசேரியன் மூலமும் குழந்தைகள் பிறந்துள்ளன. தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை மொத்த பிரசவங்களில் 63.8% பிரசவங்கள் சிசேரியன் மூலம் நடைபெறுகின்றன. தாமதமாக கருத்தரித்தல், 1 மேற்பட்ட குழந்தைகள் ஒரே கர்ப்பத்தில் தரிப்பது, மகப்பேறு உடல் பருமன் உள்ளிட்டவையும் சிசேரியனுக்கு வழிவகுக்கின்றன. அதே சமயம் முதல் பிரசவம் சிசேரியனாக இருப்பதால்தான் அடுத்த பிரசவமும் சிசேரியனாக இருப்பதற்கு முக்கிய காரணம் என்பது தொடர் ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் முதன்முறை கருவுற்ற பெண்களுக்கு சிசேரியன் முறையில் குழந்தை பிறப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் தமிழ்நாட்டில் சுகப்பிரசவங்களை ஊக்குவிக்க பிரசவ நேரத்தில் மருத்துவ உதவி புரிய புதிதாக 18 கால டிப்ளமோ படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த படிப்பை படித்த 30 செவிலியர்கள் இந்த ஆண்டு பணிக்கு அமர்த்தப்பட உள்ளனர். சென்னை ஐஐடி மாணவரை தொடர்ந்து கே நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மாணவி 10th மாடியிலிருந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பையைச் சேர்ந்த ஸ்டீவன் சென்னை ஐஐடியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எம்எஸ் 2 படித்து வந்தார். இந்த நிலையில் ஐஐடி வளாகத்தில் உள்ள தனது விடுதியறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் ஸ்டீவன் சடலமாக மீட்கப்பட்டார்.
தன்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாததால் ஸ்டீவன் தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவித்தன. மேலும் கர்நாடக மாநிலம் ஹெல்தரோஜி பகுதியைச் சேர்ந்த வீரேஷ் சென்னை ஐஐடியில் பிடெக் முதலாம் ஆண்டு படித்து வந்த நிலையில் மன அழுத்த பிரச்சினைக்காக மாத்திரைகளை அதிகளவில் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். தனது குடும்பத்தினரை பிரிந்ததனாலும் சரியாக படிக்க முடியாததாலும் வீரேஷ் தற்கொலைக்கு முயன்றதாக போலீசார் தெரிவித்தனர். இதுகுறித்து சென்னை ஐஐடி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஐஐடியில் படிக்கும் மாணவர்கள், பேராசிரியர்கள், இதர பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரது நலனிலும் கவனம் செலுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க சென்னை ஐஐடி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் கோடம்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் பெற்றோருடன் வசித்து வந்த இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மாணவி பிரியா தனது அறை ஜன்னல் வழியாக குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் இறப்பதற்கு முன்பு பிரியா எழுதியதாக கூறப்படும் கடிதம் ஒன்றை கைப்பற்றினர். அந்த கடிதத்தில் தனக்கு கிடைத்த அப்பா அம்மா நல்லவர்கள் என்றும், அடுத்த மாதம் திட்டமிட்டபடி யூரோப் சுற்றுலாவுக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் பிரியாவுக்கு மூன்றாம் ஆண்டு செமஸ்டர் தேர்வு நடைபெற்று வந்ததும் சரியாக படிக்காத காரணத்தால் அரியர் பயத்தில் இருந்ததும் தெரிய வந்தது. ஆனால் தற்கொலை குறித்து கடிதத்தில் எந்த இடத்திலும் குறிப்பிடாததால் மாணவியின் தற்கொலைக்கு வேறு எதுவும் காரணமா என்பது குறித்து அவரது பெற்றோர் மற்றும் நண்பர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கல்வி நிலையங்களில் பாடப்பழு அதிகமாக இருப்பதை கையாள முடியாமல் மாணவர்கள் இதுபோன்ற விபரீத முடிவுகளை எடுப்பதாக மனநல மருத்துவர் மலர் மோசஸ் தெரிவித்துள்ளார். அந்த பழைய சப்போர்ட் சிஸ்டம் இல்லாததுனால ஒரு காரணம். ரெண்டாவது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ரொம்ப அகாடமிக்கா மட்டும் ட்ரெயின் பண்றோம். அவங்க படிக்கிறது, மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது, ஒப்ஜெக்டிவ் இல்லை இந்த குவெஸ்டனில் இந்த மாதிரி அட்டெம்ப் பண்ணுறது, ஒரு ஒரு தனி மனிதருக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படும். அவங்க நல்ல ஹெல்த்தி பாடியில் இருக்கணும், கொஞ்சம் ஹாபீஸ் இருக்கணும், ரிலாக்ஸேஷனுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்கணும். தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களின் மனநலனுக்காக மனம் என்ற மனநல முன்னெடுப்பு மன்றங்கள் கல்லூரிகள் பள்ளிகளில் தொடங்கப்பட்டு வருகின்றன என்றும், இது தற்கொலைக்கு எதிராக சிறந்த தீர்வாக இருக்கும் என்றும் மனநல மருத்துவர் மலர் மோசஸ் குறிப்பிட்டுள்ளார். 0% இஎம்ஐ என முன்னணி நிறுவனங்கள் பொருட்களை கூவி கூவி விற்கும் நிலையில் அதனை நம்பலாமா? இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணு. ஜீரோ பர்சன்ட் இஎம்ஐ மூலமா ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு வட்டி கிடையாது அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டால், வட்டி அதுக்கு இருக்கு. ஜீரோ பர்சன்ட் இஎம்ஐ அப்படிங்கிற திட்டத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2013 ஆண்டிலேயே தடை செஞ்சுட்டாங்க. அப்படி ஒரு திட்டமே இல்லை அப்படின்னு ரிசர்வ் பேங்க் சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம அதில் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று, உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கடனுக்கான வட்டி அப்படிங்கிறது அந்த பொருளோட விலையிலேயே பொதுவாக அவங்க சேர்த்துருவாங்க. உதாரணத்துக்கு 100,000 ரூபாய்க்கு நீங்கள் லேப்டாப் 0% இஎம்ஐயில் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த 0% அப்படின்னு சொல்லிட்டு வாடிக்கையாளர்கள்ட்ட ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு ஒரு தொகையை வாங்கிடுவாங்க. அது போக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தள்ளுபடி எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு சில லாபம் கிடைக்கும். ரெண்டாவது முறை அப்படிங்கிறது, நீங்க இப்ப 100,000 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க அப்படின்னு எடுத்துப்போம். அதுக்கு அந்த கடையிலேயே இருக்கக்கூடிய ஒரு வங்கி சாரா நிதி நிறுவனம் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. இதை நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கும் 12% வட்டி போடுவாங்க. உதாரணமா 100,000 ரூபாய் ஃப்ரிட்ஜுக்கு நீங்க வட்டி மட்டும் 12,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 12,000 அந்த ஃப்ரிட்ஜோட விலையிலிருந்து குறைச்சிட்டு உங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜை 88,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதுதான் நோ காஸ்ட் இஎம்ஐ. இதை ஏன் ஒரு நிறுவனம் செய்யணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அந்த பொருளை விற்பதற்கு அந்த நிறுவனங்கள் செய்யக்கூடிய ஒரு விற்பனை யுக்தி தான் இவை எல்லாமே. மற்றபடி வட்டி இல்லாத கடன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். channels, 15 languages, 26 states, 1200 plus reporters, 67 plus crore viewers, India's largest news network, News18 network.
16 channels, 15 languages, 26 states, 1200 plus reporters, 67 plus crore viewers, India's largest news network, News 18 Network.